மும்பை இந்தியன்ஸ்க்கு முக்கியமான மேட்ச் ஆனால் இந்த மேட்சையும் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒம்பது ரன் மட்டும்தான் அடித்தாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் டெல்லி கேபிட்டல்ஸ் மிகப்பெரிய டீமு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் தான் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பத்தாது மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் அவங்களாம் யாருன்னா அவங்களுக்கே தெரியும் ரோஹித்து தீகாக்கு அப்புறம் வந்து பொலாடு ஹர்திக் பண்டியா இவங்க யாருமே வந்து சரியாக விளையாடலை சூரியகுமார் யாதவ் மட்டும் டீசெண்டாக முப்பத்தி மூணு ரன் அடித்தார் அண்ட் வந்து மும்பையோட பவுலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லை கவுண்டர் ஜெயந்த் யாதவ் குரூனால் பாண்டியா இவங்க எல்லாருமே ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாங்க பெருசா யாருமே விக்கெட் எடுக்கல டிசி வந்து ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு மாதிரி பயங்கரமா நடுக்கத்தை கொடுத்துட்டாங்க பிரித்விஷா சிக்கர் தவன் ஸ்டீவன் ஸ்மித் இவங்க எல்லாருமே ஆறு எட்டு ஒம்பது இந்த மாதிரி அடிக்கும் போது ஆஹா மும்பை இந்தியன்ஸ் தாம்பா இன்னைக்கு ஜெயிக்க போகிறாங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க போலேயே அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசி டேக் ஓவர் த மேட்ச் ரிஷப் பண்டுள்ள வந்து இருபத்தாறு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் ஸ்ரேயருவில் வந்து பொறுமையாக விளையாண்டு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் நான் விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு நின்ட்டார் போல் இவங்கெல்லாம் அவுட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட அஸ்வின் உள்ள வந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா நானும் வந்து வின் பண்ணாமல் ஃபீல்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு நின்று ஸ்ரேயசேரும் அஸ்வினும் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டு டிசி இருந்தாங்கப்பா அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துக்கிட்டு தான் ஃபீல் விட்டு வெளியே போகிறாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்ஐ ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு கையில் இன்ஜுரி அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து சரியாக விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எம்ஐ தோத்து போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் வந்து இந்த வாட்டி எம்ஐ அவ்வளோ ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்